Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கிற, நாம் அனுபவிக்க விரும்புகிற வாழ்க்கை இன்பங்களில் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் சிறந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், அழகானதாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப உயர்ந்ததாக, மதிப்புள்ளதாக, கம்பீரமானதாக. இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஒரு உணவு சாப்பிட்றோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கும் ஒரு சாப்பாடு சாப்பிட முடியும். ஆனாலும் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம்னா அது நல்ல சுவையுள்ள உணவாக, உயர்தரமான ருசியான உணவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம அதிகப்படியான செலவு செய்து உணவை நுகர்கிறோம். நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள்லேருந்து, நம்முடைய வீட்டின் கட்டமைப்பிலிருந்து, நாம் பயன்படுத்துகிற எல்லா விஷயங்களிலேயும், நாம் செய்கிற தொழிலிருந்து எல்லாமே சிறந்ததாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், அழகானதாக இருக்கணும் என்கிற மன விருப்பம் இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. பெரும்பாலும் யாரும் அதிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு விருப்பம் இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தவும் செய்கிறான். நீங்கள் எதை செய்தாலும் சிறந்ததை, அழகானதை செய்யுங்கள், உயர்ந்ததை செய்யுங்கள். எல்லா காரியத்திலையும் 2-3 படித்தரங்கள் இருக்கத்தான் செய்யும். எதை எடுத்தாலும் கூட மார்க்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலது செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அதற்கு அடுத்த ஒரு நிலை இருக்கும், அதை நீங்கள் செய்யுங்க என்று கட்டளையிடப்பட்ட நிலையாக இருக்கும். அதற்கடுத்து இன்னொரு நிலை இருக்கும், அதை நீங்கள் செஞ்சால் சிறந்தது, உயர்ந்தது என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம், உங்கள் மனசு விரும்புதா, ஒன்றும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கீழ்நிலை, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுகிற நடுநிலை, அதற்கு பிறகு இதை செய்தால் நீங்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்கிற இடத்தை நீங்கள் அடைய முடியும், அல்லது அதிகமான நன்மைகளை பெற முடியும் என்று வலியுறுத்தப்பட்ட நல்ல நிலை, உயர்ந்த நிலை, மேம்பட்ட நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக இந்த மேம்பட்ட நிலைக்கு தான் நமக்கு வலியுறுத்துகிறான். எப்போதுமே நம்ம மேம்பட்டதுக்கு நாம் ஆசைப்படும் போது குறைஞ்சபட்சம் நமக்கு கட்டளையிடப்பட்டதையாவது நாம் செய்து முடிக்கிறவங்களாக மாறிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையனும் அல் ஹராமு பையனும். ஹலால் என்பது தெளிவானது, ஹராம் என்பது தெளிவானது. ஒமா பைனஹுமா உமூரு முஸ்தபிஹாத். ஆனால் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்குரியதாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஹலால் தான், ஆகுமாக்கப்பட்டது தான் என்று தோணுகிற வகையிலையும் சில செய்திகள், ஆதாரங்கள் அதுக்கு கிடைக்கும். இன்னொரு கோணத்தில் பார்த்தா இது ஹராம் மாதிரி தெரியுதே அப்படின்ற ஒரு உறுத்தலும் ஏற்படுகிற வகையில் ஒரு அதுக்கான அம்சங்களும் ஆதாரங்கள் அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இப்போ இந்த ரெண்டையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பக்கத்தில் தெளிவான ஹலால், தெளிவான ஹராம், இதை செய் என்பது செய்யலாம் என்பது செய்யக்கூடாது என்பதும் ஒரு பக்கத்தில் தெளிவாக இருக்கும், அதில் டவுட்டுக்கு வேலையே இருக்காது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் டவுட்டானது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஆசிலேஷனை ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களும் மார்க்கத்தில் இருக்கத்தான் செய்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தகமா யுரீபுக்க இல்லா மாலா யுரீபுக்க, சந்தேகமானதிலிருந்து சந்தேகம் இல்லாததின் பக்கம் போயிருங்க. சந்தேகமான டவுட்டு தானே, அதை செய்யலாமனும் இருக்குதானே, செஞ்சுருவோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் வேலியின் ஓரத்திலே நாம் கால்நடைகளை மேய விடுவது என்பது அது வேலிக்குள்ளேயே மேய்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சந்தேகத்திற்கிறமானது அப்படின்னா அது பார்டரில் இருக்குன்னு அர்த்தம். தெளிவான நிலைங்கிறது பிரச்சனையே இல்லை, தெளிவற்றதுங்கிறது பார்டர் ஓரத்தில் இருக்கிற, நீ ஓரத்தில் நிற்கிறது செய்ய ஆரம்பிச்சனா நீ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு கடைசியில் உன்னையும் அறியாமல் தடுக்கப்பட்ட காரியத்தையும் செஞ்சவனா நீ மாறிடுவ. அதனால நீ சந்தேகமானதுலேருந்து நீ விலகிக்க, அந்த பார்டரில் செய்யக்கூடிய காரியங்கள்லேருந்து விலகிக்க, உயர்ந்த வேலைக்கு அதை நீ திட்டமிடு, உயர்வானது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படு. அப்படி ஆசைப்படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், உதாரணமாக சுன்னத்து நபிலி எல்லாத்தையும் தொழுகணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டு அதை நாம் வழக்கமாக பழக்கமாக ஆக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபருவை விடுவது என்பது அது ரொம்ப அரிதானதாக மாறி போயிடும். ஆனால் பருவதானே அது கட்டாயம், அதை செஞ்சணும், அதை செய்யலாட்டி மற்றபடி அது பெரிய குற்றமாக போயிடும். சுன்னத்தின பின்னால் அது தொழுதான், என்ன தொலாட்டி என்ன தொலாட்டி, நமக்கு ஒன்றும் தண்டனை கிடையாது தானே, குற்றம் கிடையாது தானே அப்படின்னு நாம் அதை உதாசீனப்படுத்தினால் உயர்வானதை சிறந்ததை நாம் விளக்க ஆரம்பித்தால் அது என்ன ஆகும்னா சில நேரங்களில் ஃபருளையும் விடக்கூடிய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்திடும். அதில் நாம் ரொம்ப கவனம், இதிலே ரொம்ப கவனமாக இருந்தோம்னா ஃபருளை
அதை விட நம்ம கவனமாக இருப்போம். இதைத்தான் நபியவர்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலையும் இது மாதிரி சிறந்தது குறித்து ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் நம்ம இந்த மனித வாழ்க்கையை படைச்சதை பற்றி சொல்கிறான், அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனும் அமலா, உங்களில் அமல் செய்கிறவர் யார் என்று கண்டறிவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான், வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஏன் படைத்தான், இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனும் அமலா, அழகான அமலை செய்கிறவர் யார், சிறந்த காரியங்களை செய்கிறவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்க. நம்முடைய படைப்பே ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லும் பொழுது சிறந்தது செய், சிறந்தது செஞ்சவைவன் சிறந்தது செய்யாதவைவன் அப்படின்னு பிரித்து காட்டுறதுக்கு தான் மனிதனுக்கு வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் மரணம் கொடுக்கப்படுகிறான் என்று சொல்லி வாழ்வுக்கும் மரணத்திற்குமான காரணம் சிறந்ததை செய்பவன் செய்யாதவன் என்ற வேறுபடுத்தி பார்ப்பதற்கு தான் எடுத்துருமுறை குரான் சொல்கிறேன். இப்படி எண்ணற்ற பல வசனங்களில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஹ்சனுத்தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹு லில்லாஹ், தனது முகத்தை அல்லாவுக்கு முன்னால் பணியை செய்து விடுகிறானே அவனை விட அழகிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் எவன் இருக்கிறான், அழகான மார்க்கம் உயர்வான மார்க்கம் அப்படின்னு சொல்றதா இருந்தா அல்லாவுக்கு முன்னாடி தான் முகத்தை பணிய வச்சுட்டானே அவனை மாதிரி மார்க்கத்தை அழகான மார்க்கத்தை பின்பற்றவே இருக்கிறான். அதான் அழகா இருக்கிறதே அழகா இருந்தான், பணிய வைக்கிறதுலே பணிந்து போகிறதுலே யாருக்கு முன்னாடி பணிகிறது பெரிய விஷயம், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி பணி, உன்னுடைய முதலாளிக்கு முன்னாடி பணியெல்லாம் பணியாமல் இருக்கலாம், ஒரு கணவன் மனைவிக்கு முன்னால் மனைவி கணவனுக்கு முன்னால் பணியெல்லாம் பணியாமல் இருக்கலாம், ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் பிள்ளைக்கு பெற்றோர்கள் என்று கட்டுப்படலாம் கட்டுப்படாது இருக்கலாம், ஆனால் அழகிய வழி அழகிய மார்க்கம் எது, வஜ்ஹஹு லில்லாஹ், தன் முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்கிறானே அல்லாவுக்கு முன்னால் கட்டுப்படுத்திக் கொள்கிறானே அல்லாவின் ஆணைகளுக்கு தன்னை இணங்கி செய்து கொள்கிறானே அதுதான் அழகான வழி அழகான மார்க்கம் அழகான தீன், அதை விட அழகிய தீன் இது இருக்கிறது, எனவே அந்த அழகிய தீனை பின்பற்றுங்கள். அல்லாவிற்கு கீழ்ப்படிதல் அல்லாவிற்கு கட்டுப்படுதல் என்ற அழகான தீனை நீங்கள் உயர்வான தீனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு போதிப்பதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் மற்றொரு இடத்திலே கேட்கிறான், வமன் அஹ்சனு கவுலன் வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஹா இலல்லாஹ், அழகான சொல்லை இவனை விட அழகிய சொல்லை சொல்கிறவன் எவன் இருக்கிறான், மிம்மன் தஹா இலல்லாஹ் அமில சாலிஹன் பகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நானும் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்கிறானே அவனை விட அழகான சொல்லுக்குரியவன் எவன் இருக்கிறான், இதை விட அழகானது என்ன இருக்கு, நான் முஸ்லீம் நீனும் அல்லாவுக்கு முஸ்லீமா வந்துரு அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனா வந்துரு அப்படின்னு கூப்பிடுறானே, அந்த கூப்பிடுற அந்த அழைப்பை விட அந்த சொல்லை விட சிறந்த சொல் எது இருக்குது, அந்த சொல்ல சொல்லுங்க, நான் முஸ்லீம்னு சொல்லுங்க, நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவன் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய அடையாளத்தை மறைத்து கொள்ளுகிற பல நெருக்கடிகளும் சிக்கல்களும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இயன்றவரை நாம் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டாலும் நம்முடைய அடையாளத்தை மறைக்காமல் அடையாளம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லாத அடையாளங்கள் அல்ல, மார்க்கம் சொல்லுகிற தன்னை இஸ்லாமியன் முஸ்லீம் என்று வெளிப்படுத்துகிற அடையாளம், வக்கால இன்னனி முஸ்லிமீன், நானும் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்லுகிற அந்த சொல், அந்த சொல்லை விட அழகிய சொல்லை சொல்லுகிறவன் எவன் இருக்கிறான் என்றெல்லாம் கேட்கிறான். அப்ப இப்படியாக நீங்கள் சிறந்ததை அழகானதை மேம்பட்டதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும், பேச வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசிக்கொண்டே போகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்சனல் கஸஸ், நாம் வரலாறுகளை சொல்கிறோம், பிமா ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளியிருப்பதன் வழியாக நாம் உங்களுக்கு வரலாறை சொல்லுகிறோம். என்ன வரலாறு, அஹ்சனல் கஸஸ், வரலாறுகளிலேயே அழகான வரலாற்று, சாதாரண வரலாறு சொல்ல, உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிற எல்லா வரலாறுமே அழகானது, எல்லா வரலாறுமே சிறப்பானது உயர்வானது, உங்கள் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதையோ அல்லது செய்யக்கூடாததையோ சொல்லித்தருகிற வரலாறு, வெறும் கதையான வரலாறு அல்ல, கற்பனையான வரலாறு அல்ல, பயனற்ற வரலாறு அல்ல, வெறுமனே புலங்காயுதம் அடைந்து கடந்து செல்கிற வரலாறு அல்ல, கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு விட்டு அப்படியே கடந்து செல்லப்படுகிற வரலாறு அல்ல, ஹசனுல் கசஸ், அழகிய வரலாறு, நஹ்னு நக்ஸு அலைக அஹ்சனல் கஸஸ், உங்களுக்கு நாம் அழகான வரலாற்றை சொல்லி தருகிறோம், அந்த வரலாற்றிலே நிறைய பாடங்கள் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஉ அஹ்சனமா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அழகானதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் அருளிய எல்லாமே அழகானது தான், அதைத்தான் இங்க சொல்றான், அழகானதுனா அல்லாஹ் அருள்னதுல அழகானது இருக்குது அழகற்றது இருக்கிறது என்று பிரிக்க முடியாது, அல்லாஹ் அருளி அனைத்துமே அழகுதான், அதைத்தான் சொல்லலாம், இத்தபிஉ அஹ்சனமா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அழகானது இருக்கிறதே, வேதம் இருக்கிறதே, போதனை இருக்கிறது, அந்த போதனையை நீங்கள் பின்பற்றுங்கள். வகுல் இபாதி யகூலுல்லதீ ஹி அஹ்சன்,
நபியே, நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அழகானதை பேச சொல்லுங்கள். என் அடியார்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அழகான சொல்ல, அழகான வார்த்தையை, அழகான பேச்சு பேச சொல்லுங்க. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் அழகான பேச்சையே அருளி இருக்கிறான். அல்லாஹ் அருளி இருப்பதே அழகுதான். அந்த அழகை பேச சொல், அந்த அழகை பின்பற்ற சொல், அந்த அழகுக்கு கட்டுப்பட சொல், அந்த அழகை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்த சொல் என்று சொல்லி, இப்படி திருமறை குர்ஆன் நெடுகிலும் அழகானதை, உயர்வானதை, சிறப்பானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறந்ததை வலியுறுத்துகிறான். ஏனெனில் சிறந்ததற்கு நாம் திட்டமிடுகிற பொழுது, அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது, குறைந்தபட்சம் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்களை அவதானம் செய்து முடிப்போம். சிறந்ததை விட்டுவிட்டு செய்ய வேண்டியது, கட்டளையிடப்பட்டதை மட்டுமே நாம் நினைவுபடுத்தினால், இதை செய்தால் போதும் என்று நாம் திட்டமிட்டால், நாம் ஒருவேளை அதிலேயும் தவறி அதற்கு கீழே வந்து விடுவதற்கு, பாவிகளாக குற்றவாளிகளாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா காரியங்களிலும் அழகானது, உயர்வானது, உயர்வற்றது என்று மார்க்கம் பல செய்திகளை சொல்கிறார். தொழுகைக்கு வருகிறோம். தொழுகையை பற்றி நபிகளார் சொல்கிறார், அஃலலு சலாத்தி தூளுல் குனூத்தி. தொழுகையிலே சிறந்த தொழுகை, அழகிய உயர்வான தொழுகை எது? தூளுல் குனூத்து, நீண்ட துகாவை கொண்டிருக்கிற தொழுகையே சிறந்த தொழுகை. தொழுகையிலே பெரும்பாலும் இருப்பதே துவா தான் அதிகம். தக்பீர் கட்டினவுடனே துவா, அல்ஹம்து சூறாவில் துவா, ருக்குவில் போய் துவா, சஜிதாவில் போய் துவா, அத்தஹியாத்தில் துவா, ஏன்னா அத்தஹியாத்து இரண்டு சஜிதாக்களுக்கு இடையிலே துவா, ரப்பிகஃபிர்லி. இப்படி தொழுகை முழுவதுமே துவா தான். அதிலேயும் சிறந்த தொழுகை எது? தூளுல் குனூத்து, நீண்ட துவாவை கொண்ட. பெரும்பாலும் ஃபர்தான தொழுகைகளில் கூட்டாக ஜமாத்தாக தொழுகிற பொழுது நீண்ட துவா செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருப்பதில்லை. ஆனால் தனித்து தொழுகிற பொழுது உபரியான சுன்னத்தான நபிலான தொழுகைகளை அல்லது ஃபர்லை கூட சில நேரங்களில் தனிமையில் தொழ வேண்டிய சூழல் வருகிற பொழுதெல்லாம் நாம் இந்த நபிகளாரின் அந்த சிறந்ததை செயல்படுத்த திட்டமிட வேண்டும். நீண்ட துவாவை பெரும்பாலும் இன்றைக்கு நாம் எல்லோருமே தொழுகிறோம். தொழுது முடித்துவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்கிறோம். தொழுது முடித்துவிட்டு துவா செய்கிறோம், ஆனால் தொழுகைக்குள்ளே துவா செய்கிறோமா? அது சிறந்த தொழுகை என்று சொல்ல சொன்னான். சலாத்தி தூளல் குனூத்தி, நீல துவாவை தொழுகையில் வச்சுக்க. இன்னும் ஒருபடி மேலாய்ப்பை சொல்வதாக இருந்தால், நாம் பெரும்பாலும் தொழுது முடித்து விட்டு கையேந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோமே, நபிகளார் இப்படி ஒரு வழிமுறையை தொழுகைக்கு பின்னர் கையேந்தி பிரார்த்தித்தார்கள் என்று நேரடியாக பார்க்க முடியவில்லை. அனுமதிக்கப்பட்டது, அதனால் அது குற்றம் கிடையாது. தொழுது முடிச்ச பிறகு நீங்க கையேந்தி துவா செய்து தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் தொழுகையிலேயே சொல்வதற்கும் தொழுது முடித்து விட்டு நினைவு கூறுவதற்குமான நிறைய துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். தொழுகையிலே செய்கள், இன்ன அக்ரபமாய கூனுல் அபுதுமர் ரப்பிஹி வஹுவ சாஜித் ஃபாக்ஸிர் துஹா. ஒரு அடியான் தன் இறைவனிடத்திலே மிக நெருக்கமாக இருக்கிற தருணம் அவன் சுஜூதிலே இருக்கிற தருணம் சொல்லிட்டு நபிகளார் சொன்னார்கள், ஃபாக்ஸிர் துஹா, அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க, சுஜூதில் போய் அதிகமாக துவா செய்யுங்க. சில பேர் இன்றைக்கு சுஜூத் துவா செய்வதற்காக வேண்டிய சுஜூது செய்கிறாங்க, அது மார்க்கத்திலே இல்லை. நீங்க எதுல சுஜூது செய்றீங்களோ தொழுகையில, அந்த சுஜூதுல அதிகமா துவா செய்யுங்க. அப்பதான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறீங்க. நெருக்கமான நேரத்துல தானே எதையுமே யாரிடமும் கேட்க முடியும். அத்தஹியாத்திலே உங்களுக்கு தேவையானதை, விருப்பமானதை தேர்ந்தெடுத்து நீங்கள் துவாவை கேளுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அத்தஹியாத்துல துவா செய்யுங்க, சஜிதாவில் துவா செய்யுங்க. எப்படி துவா செய்யறது? எனக்கு அரபி தெரியாத, துவா தெரியாத, துவா தெரிகிறதுன்னு மனனம் செய்து கேட்கிற துவாவை சொல்லல. உங்களுக்கு தேவைப்படுறது எது, உங்க மொழியில நீங்க கேளுங்க, நீங்கள் புரிஞ்சு கேளுங்க. லா இக்பலுல்லாஹு துஆ கல்ப காஃபில், பொடுபோக்கான உள்ளங்களில் இருந்து கேட்கப்படுகிற துவாவை அல்லாஹ் ஏற்க மாட்டான். நம்ம என்ன கேட்கிறோம்னு தெரியாம போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ரப்பனா அத்தினா ரப்பனா அத்தினா, அது இல்லை விஷயம். என்ன கேட்கிறோம்னு தெரிஞ்சு கேளு. இது மாதிரி நீண்ட துவாவை உங்கள் தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள், அது சிறந்தது என்றார்கள். தொழுகைக்கு வருகிறோம், பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், தொழுகை நேரத்துக்கு வந்துட்டோம், ஜமாத்துக்கே வந்துட்டோம், தொழுகிறதுக்காக வேண்டி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஆனா வந்து என்ன பண்றோம்? அங்கே எங்கே வசதியான இருக்கை இருக்கிறது, ஓரமாக முதுகை சாய்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எங்கே வெப்பம் இல்லாமல் பேனுக்கு கீழே காற்றாடி கிடைக்கிறது என்கிற இடத்தை தேடி அமர்ந்து கொள்கிறோம். அவ்வளவு வேலையை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, தேவைகளை விட்டுட்டு தொழுகணும்னு வந்த நமக்கு அதுல சிறந்ததை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகணுமா இல்லையா?
கடைக்கு வந்துட்டோம், பிசினஸ் பண்ண முடிவு எடுத்துட்டோம், பிசினஸ்க்கு வந்து உட்கார்ந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம உட்கார்ந்து மெனக்கிற நாம முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச லாபத்தோடு வீடு திரும்ப முயற்சிக்கிறோமே, தொழுகையில் மட்டும் வைக்க அப்படிப்பட்ட உணர்வு வரமாட்டேங்குது. தொழுகை என்ன பண்ணிடுவோம், நீங்க உட்காருங்க, நீங்க போங்க, யாரு முன்னாடி முன்சப்புக்கு, நமக்கு அப்படியே வசதியா அப்படியே இயலாதவர்கள் வேறு கீழே உட்கார முடியல, அது முதுகை வந்து நிவர்த்தி வைக்க முடியல, இயலாமை அது வேறு, அல்லாவிடத்தில் அது அதற்கு தனி கருணை பார்வை உண்டு. ஆனால் இயலுகிற மக்களே மற்றவங்களுக்கு முன்சப்பை கொடுத்துட்டு நம்ம பின்சப்பில் உட்காருமே. நபிகளார் சொன்னார்கள், உளவு யால மூலம் ஆஃபின் நிதாயி ஒசஃபில் அவ்வலி, பாங்கு சொல்வதற்கும் முதல் வரிசையிலே நின்று தொழுவதற்கும் உண்டான நன்மைகளை என் மக்கள் அறிந்து கொண்டால், இந்த சமுதாயம் அறிந்து கொண்டால், சும்மலம் எஜிது இல்லஹிமு அலைகி, சீட்டுக்குழிக்கு போட்டே தவிர அந்த இடத்தை பிடிக்க முடியாது என்கிற நிலை வந்தால், லஸ்தகமு அதற்கும் தயாராகி விடுவார்கள். இன்னைக்கு நாம பெருந்தன்மை இல்லை, நமக்கு அது பெருந்தன்மை, ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் ஜும்மாவுக்கு இப்படி நின்று வரிசையை சரி பண்ணும் பொழுது முன்னாடி ஒரு கேப்பு, அந்த பக்கம் இருந்து ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது கூட நம்ம பெருந்தன்மை நில்லுங்க. நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற செய்தி என்ன, அவர் பெரியவர், நான் சின்ன பிள்ளை, நான் வயசுல கம்மி, ஆனால் அவனு கேட்டுமே நான் அவருக்கு விட்டு கொடுத்தது, எதை விட்டு கொடுக்குறீங்க நீங்க? நபிகள் சொன்னாங்க சீட்டு குளிக்க போடணும் வந்துச்சுன்னா போடு பார்ப்போம் பண்ணலாம், நம்ம நில்லுங்க, நீங்க நில்லுங்க, நான் பின்னாடி நிற்கிறேன். உளவு யாலமூன மாஃபில அத்தமத்தீவ சுபகை ஹபுவன், இசாவுடைய தொழுகைக்கும் சுபுவுடைய தொழுகைக்கும் கொடுக்கப்படுகிற பிரத்யேக நன்மைகளை அறிந்து கொண்டால், தவழ்ந்து தவழ்ந்தாவது அவ்விரண்டு தொழுகைக்கும் அவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அந்த ரெண்டு தானே நமக்கு ரொம்ப பெரிய சோதனையா இருக்குது. இசாவுடைய வீட்டில் போய் தொழுகலாம், சுபுகு அது வீட்டிலே தொழுதுட்டு வெளியே கிளம்பிக்கலாம். தொழக்கூடிய மக்களே நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் நபியார் சொன்னார்கள், அதன் நன்மையை அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வருவீர்கள். எல்லா துளிக்கும் பள்ளி வரணும், ஆனா இந்த துளிக்கு கூடுதலாக கவனம் எடுனாங்க. இசாவையும் சுபகையும் கூடுதலாக கவனம் எடுக்கிறவரு கண்டிப்பா லுஹர் அவருக்கு எளியது, மக்ரிப் அவருக்கு எளியது, அசர் அவருக்கு எளியது. இப்படி ஒவ்வொன்றிலையும் சிறந்த ரவியலால் பட்டியல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கலிலே கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது தவிர்க்க இயலாது. தவிர்க்க இயலாத ஒரு நெருக்கடியிலே பிறரிடத்திலே கடன் வாங்கிவிட்டோம், வாங்கிய கடனை முறைப்படி ஒப்படைக்கிறோம், ஒப்படைக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, நான் ஏமாற்ற மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன், வாங்கிய கடனை உரிய முறையில் ஒப்படைப்பேன். ஒப்படைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. விதிவிலக்குகளை விட்டுருவோம், ஏமாத்துறவன் ஃப்ராட் பண்றவன் அவனை ஓரத்தில் வச்சுருவோம், அது வேற லிஸ்ட். ஒப்படைக்கிற மக்களுக்கு நபிகளார் சொல்லுகிறார்கள், கடன் வாங்குகிறீர்கள், கடன் கொடுக்கிறீர்கள், ஆனால் கொடுக்கிறவர்களிலே இன்னமின் ஹியாரிக்கும் ஹசனுக்கும் கலான், உங்களுடைய கடனை யார் அழகான முறையிலே திரும்ப செலுத்துகிறாரோ, பெற்றதை விட அதிகமாக இவர் திரும்ப கொடுக்கிறாரோ, அந்த அழகான கடனை திரும்ப செலுத்துகிறவரே உங்களில் சிறந்தவர். நான் தான் வாங்கினதை கொடுத்துட்டேனே, கடன் கொடுத்தல் என்பது எத்தனை பெரிய சமூக பாதுகாப்பு ஏற்பாடு தெரியுமா? அது இல்லாதனால தான் வட்டியில் போய் விழுறான். வட்டி என்கிற ஒரு பெரும் கொடுமை இந்த சமூகத்தை பிடித்து ஆட்டுகிறது. ஏன் செல்வந்தர்கள் கடன் கொடுத்து வாங்குகிற அந்த மனநிலையை விட்டு வெளியேறியது தானே? நிறைய பேருக்கு கொடுக்க முடியும், வாங்க முடியும், ஏன் கொடுக்க முடியல? கொடுத்தா பல பேர் திரும்ப தர மாட்டேங்கிறான், அதனால கொடுக்க முடியல. இன்னொரு பக்கத்தில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, அவனை கொடுக்க தூண்டணும். அதுக்கு தான் மார்க்கம் சொல்லுது. எப்படி சொல்லுது? வாங்கினவன் எல்லாம் சிறப்பாக கொடு, அழகாக கொடு, அது அவனுக்கு உந்துதலை ஏற்படுத்தும். அவன் அதை எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் நீனா கொண்டு கொடுத்தா. ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ் கடனாங்கன்னு கேட்டீங்க, நீங்கள் பிசினஸில் பங்குதாரராக கேட்கல, கடனாக தான் கேட்டீங்க. ஒரு வியாபாரம் ஒன்று வருது, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு சாமான வாங்கி போட்டு கை மாத்திரம்னா எனக்கு ஒரு 2,000 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு வாங்கி 10-12 பெருகுச்சு, 2,000 ரூபா பெருகினதுக்கு அவருடைய 10,000 காரணம் இல்லை, ஏன் உங்களுக்கு பெருந்தன்மை வரவிருக்கிறது? அந்த 10,000த்தினால தானே இந்த 2,000 கிடைச்சிச்சு. அவருக்கு ஒரு 200 ரூபா கொடுப்போம், 10,000 வாங்கினேன், 10,200 கொடுப்போமே. அதுக்கப்புறம் அவர் வேண்டாம் நீ வச்சுக்கன்னு சொன்னால் இன்னும் அவருடைய பெருந்தன்மை, அது வேற செய்தி. நபிகள் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? வாங்கிய கடனை திரும்ப கேட்கிறார், அதை விட அதிகமான வயதுடைய மதிப்புடைய ஒட்டகம் தான் இருக்கிறது, என்ன செய்வது, கொடுங்கள். அப்பதான் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையிலே திரும்ப கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவற்றிலும் இப்படி
பொருளாதாரம் தர்மம் செய்கிறோம். செய்கிற தர்மத்தை பற்றி எவ்வளவு செய்திகளை சொல்கிறார்கள். ஹைரு சதக்கா மாக்காரமின் அன்லஹிரி கினன். தர்மத்திலே சிறந்தது எது? தர்மம் செய்யலாம் தான். ஆனா உன் தேவை போக எஞ்சியதை செய். உன் குடும்பத்திலிருந்து அதை துவக்கு. சிறந்த தர்மம் எது? உன் குடும்பத்திலிருந்து ஆரம்பி. உன் தேவை போக மிச்சம் இருக்கிறத கொடுக்க போற, அப்படியே கொடு. அது சிறந்தது. அதை துவக்க வேண்டிய விதம் எது தெரியுமா? உன் குடும்பத்திலிருந்து அந்த தர்மத்தை முதல்ல ஆரம்பி. மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு, பெத்தவங்களுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு, சித்தப்பனுக்கு, அப்படியே அந்த வட்டத்தை பெரிதுபடுத்தி அக்கறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, தெருக்காரனுக்கு, ஊருக்காரனுக்கு அப்படியே டெவலப் பண்ணிட்டு போ. எடுத்து எடுப்புல இங்கிருந்து எங்கேயோ கொடுப்பார், யாருக்கோ கொடுப்பார். கூட பிறந்த அண்ணன் சோத்துக்கு வழி இல்லாம வறுமையில வாடிக்கிட்டு இருப்பான், அவனை கண்டுக்க மாட்டார். அது சிறந்த தர்மம். அதற்காக நீ யாருக்கோ கொடுத்தது குற்றமாகி விடாது. நன்மையை பெற்று தராது என்ற பட்டியலில் வராது. அது நன்மைதான், தர்மம் தான். அதற்குரிய நன்மையை எல்லாம் வீணாக்க மாட்டான். ஆனால் சிறந்த தர்மம் எது? உன் குடும்பத்திலிருந்து துவக்கு. அது சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. கொடுக்கல் வாங்கல் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். எந்த நெருக்கடி வந்தாலும் நான் என் உழைப்பில் வாழ்வேன் என்று உறுதியேடு. ஒரு மனிதன் உண்ணுகிற உணவிலே சிறந்த உணவு அவன் தன் கரத்தால் உழைத்து சாப்பிடுகிற உணவு, சிறந்த உணவு. மேலும் சொன்னாங்க, உயர்ந்த கை சிறந்தது. அப்படின்னா என்ன? எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அடுத்தவன் கையேந்திர மாட்டான்பா. மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருப்பனே தவிர மற்றவங்களுடைய யாசகம் கேட்கிறவனா இருக்க மாட்டேன்னு முடிவெடு. அது சிறந்தது. எல்லாவற்றிலும் இப்படி சிறந்ததை தேடு, சிறந்ததை நோக்கி ஓடு, சிறந்ததை பின்பற்று, சிறப்பானதை கடைபிடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் வாழ்நாள் நெடுகிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். அந்த சிறந்ததை எல்லாம் நாம் செயல்படுத்துகிற பொழுது சிறப்பானதற்குரிய நன்மையும் கிடைக்கும். செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதிலே இன்னும் கவனமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான்.